whatever work we do, before we start, we always want God to be amidst us. Without God, there is no Christian. We call upon at the moment for our opening prayer, Mr. David Ratnasingham, to come and give us the opening prayer, please.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் விட்டுக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் இல்லை யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் திட்டுதலிலும் ஜெபம் பண்ணிதலும் உறுதியாக கருத்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயமுண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திலிருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். பணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும்